ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்துட்டு காரப்பொங்கல் செய்யலாம். அதுக்கு வந்துட்டு பச்சரிசி எடுத்திருக்கேன், அப்புறமா பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு அதை வந்துட்டு ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு எப்படி பொங்கல் செய்யுதுன்னு பார்த்துடலாம். குக்கர் எடுத்துருக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த தண்ணியை ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம 5 டம்ளர் தண்ணி சேர்த்துணும். அரிசிக்காக மட்டும்தான் இந்த கணக்கு, பருப்புக்கு இல்லை. அடுத்து சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்த பொருள் உப்பு, தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. குக்கரில் சேர்க்க வேண்டிய பொருள் இவ்வளோ தாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 5 விசில் கொடுத்துக்கலாம். 5 விசில் கொடுத்துருக்கேங்க. இப்போ வந்துட்டு இதை இப்படி பண்ணி பாருங்கள், கேஸ் ஏதாவது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ வந்துட்டு எந்த கேஸுமே இல்லை. இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, நல்லா வெந்திருக்கு. கலக்கி விட்டுக்கோங்க லைட்டாக. பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு ரைஸும் பின்ன பருப்பு வெந்திருக்கணும். இப்போ வந்துட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். கேஸை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கட்டியாக இருந்தால் நீங்கள் தண்ணி சேர்த்திக்கோங்க கொஞ்சம். அப்படி இல்லை உங்களுக்கு நல்லா கொல்ல கொல்லன்னு இருக்குன்னா நீங்கள் தண்ணி சேர்த்த வேண்டாம், அப்படியே நீங்கள் தாளிச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துறேன். நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு பொங்கல் வரணும். இப்போ வந்துட்டு தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் நெய் சேர்த்திக்கோங்க. முதல்ல சேர்க்க வேண்டிய பொருள் வந்துட்டு இஞ்சி. இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. பெருங்காயம் பொடி சிறிதளவு. அடுத்து மிளகு, சீரகம் எடுத்துருக்கேன். இது 1/2 ஸ்பூன், இது 1 ஸ்பூன். இது எல்லா பொருளையும் 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து தீயக்கூடாது, இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த வறுத்த பொருள்லாம் பொங்கலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு காரப்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். காரப்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டிலீஷியஸாக வந்திருக்கு. இது கூட வந்துட்டு நீங்கள் பருப்பு சாம்பாரை வச்சுக்கலாம். நான் வந்துட்டு சட்னி வச்சுருக்கேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூவை கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.